ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்களை போல் ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொமானியாவுடைய சேலரி அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், சரிங்களா? அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே சரியான வீடியோ நான் அப்டேட் பண்ண முடியல. ஒர்க் ப்ரெஷர்னாலையும் உடம்பு சரியில்லைன்ற காரணத்தினாலும் சரியான ஒரு வீடியோ அப்டேட்டு வீடியோவும் போட முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணுறீங்க, ஓகேங்களா? சாரி, அவங்களுக்கு என்னால் சரியான ரிப்ளை பண்ணுறேன், அவங்க கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். பட் ஏதோ டிலே ஆகுது, எனக்கே சில நேரத்தில் தோணுது ரொம்ப டிலேவாக சொல்கிறோம். ஏன்னா இங்கே ஒர்க் ப்ரெஷர்னாலையும் எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தான் என்னால் குயிக்காக ஏதோ ஒரு இதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு அது முடிஞ்சாலும் என்னுடைய ஆன்சர் நான் சொல்லியிருந்தான் இருக்கேன். அதுவும் மீறி இவர் ரொம்ப டிலேவாக சொல்கிறாரு, இல்லை என்ன இவர் ஆன்சரே பண்ண மாட்டார் அப்படிலாம் ஏதாவது தோணுச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் அப்படி நடக்க வாய்ப்பு குறைச்சிக்கிறேன். முடிஞ்சாலும் இந்த ஒர்க் ப்ரெஷரும் இந்த உடல்நிலையும் சரியாயிட்ட பிறகு எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்ல வரேன், அதுக்காக தான், சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததாங்க, கவர்மெண்ட், அதாவது ரொமானியா கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூலை 1st அப்புறம் யாரெல்லாம் 3,300 ரான் வந்து கிராஸ் சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 3,700 ரான் வந்து கிராஸ் சேலரியில் இன்க்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அதாவது கிராஸ் வேற, நெட் சேலரி வேறுங்க, அது நல்லா புரிஞ்சுங்க. நெட் சேலரினா நம்ம கைக்கு வர சேலரி, கிராஸ் சேலரினா டேக்ஸ் முதற்கொண்டு மொத்தமாக இருக்கிற எல்லா எதுவும் கலந்து இருக்க ஒரு சேலரி தான் அது, சரிங்களா? அதில் தான் டேக்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி மீதி நம்மளுக்கு வரது தான் நெட் சேலரி, ஓகேவா? ஸோ கிராஸ் சேலரியில் 3,300 ரான் தான் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 3,700 ரான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தாங்க. நான் அதை ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். சரி, சொல்லிட்டோம், ஜூலை 1st அப்புறம் பார்க்கலாம் அப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் என்னடாது, ஜூலை 1st அப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, நம்ம வேறு சேலரி இன்க்ரிமெண்ட்டை பற்றி சொல்லிட்டோம், அது எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகலையே அப்படின்னு யோசனைங்கிற நேரத்தில் தான் எங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற சில நண்பர்களுக்கு வந்து அவங்க 3,700 கீழே யாரெல்லாம் வாங்கினாங்களோ பேசிக் சேலரியில் 3,700 கீழே யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே 3,700 இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு போகிறதாங்க எனக்கே சொன்னதுக்கு ஓகே, கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையே வந்தது. ஸோ அது உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ இப்போ அந்த இன்ஃபார்ம், அந்த கன்ஃபர்மேஷன் பண்ண அந்த லெட்டர் உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள். இதுதாங்க அந்த லெட்ரு, சரிங்களா? அதாவது இவருடைய நேமு, இவர் என்ன ஒர்க்காக இருக்காரு, இவருடைய அந்த டிஆர்சியில் இருக்க சிஎன்பி நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இதில் டைப் பண்ணிவிட்டு அவரை பற்றின டீட்டெயில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு நீங்களே பாருங்கள். 3,638 ரான் இவருடைய வந்து முன்னாடி இருந்த பேசிக் சேலரி, கிராஸ் சேலரியோடைய அமௌண்ட் வந்து 3,638 ரான். இப்போ வந்து அவருக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுற சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3,700, சரிங்களா? அப்போது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து 3,300 சொல்கிறேன், 3,700 கீழே யாரெல்லாம் கிராஸ் சேலரியாக வாங்கின்னு இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கப்புறம் 3,700 ரான் தான், ஓகேங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், இதில் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த பிறகு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு, நம்பிக்கை வந்துச்சு, சரிங்களா? ஸோ நான் காட்டின லெட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் தெரிஞ்சிருக்கும், ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடிலாம் யாராவது கேட்குறாங்கன்னா என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இதுதான் பேசிக் சேலரி, 3,300 தான் பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஜூலை 1st அப்புறம் யாராவது என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ரொமானியாவில் இதுக்கப்புறம் பேசிக்ஸ் சேலரி, கிராஸ் சேலரி வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,700, ஓகேங்களா? யாராவது 3,000ன்றாங்க, 3,100 சொல்கிறாங்கன்னா நம்பிடாதீங்க, ஓகேங்களா? 3,700 ரான் வந்து பேசிக் சேலரி, நெட் சேலரி இல்லை, பேசிக் சேலரி, சரிங்களா? கிராஸ் சேலரி. ஸோ முன்னாடியே நீங்கள் இப்போ இந்த ஜூலை 1st முன்னாடியே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஒர்க்கு வரத்துக்கு, ஆனால் எங்களுக்கு வந்து கிராஸ் சேலரி வந்து கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுமா அப்படின்னு யாராவது டவுட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிடுங்க, சரிங்களா? நீங்கள் இங்கே வந்துட்டு பிறகு கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இங்கே இருக்கிற கம்பெனிஸுடைய மிகப்பெரிய கடமை, அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதை இக்னோர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அதனால் நம்ம நம்பிக்கையாக இருக்கலாம்,
சப்போஸ் இதுக்கப்புறம் இந்த ஜூலை 1st அப்புறம் யாராவது ரொமானியாவுக்கு வந்து நீங்கள் வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுங்க, உங்களுடைய பேசிக் கிராஸ் சேலரி வந்து மினிமம் 3,700. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற கம்பெனியை பொறுத்து இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற சேலரி மேபி இதோட அதிகமாக கூட இருக்கலாம், இந்த கிராஸ் சேலரியோட அதிகமாக கூட இருக்கலாம், அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அதுதாங்க மெயின். அதாவது இதுக்கப்புறம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க, யாராலாம் 3,300 பேசிக் சேலரி வாங்குறீங்களோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு 3,700 பேசிக் சேலரியா இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அதை சில நண்பர்கள் வருத்தப்பட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கும் இதை நான் மெயினாக சொல்றேன், ஒரு மோட்டிவேஷன் மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 3,638 ரூபான்னு அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் 3,700 ரூபான்னு கிராஸில், அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 62 ரூபான்னு தான் வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு கிராஸில். அது அப்படியே பேசிக்கு வந்து இப்போ டேக்ஸ் எல்லாம் டிடக்ஷன் பண்ணி அவங்க கைக்கு எப்படியும் ஒரு 20 ரூபான்னு 25 ரூபான்னு அது போல தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி வரப்போ என்னடா இது இன்க்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுகிற நேரம். பட் நான் ஒன்று யோசித்தேன் என்னன்னா, இது வந்து உங்களுக்கு 3,600 சரி ஓகே உங்களுக்கு இப்படி இருக்கு, இதே 3,300 வாங்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 3,300 வாங்குறவங்களுக்கு அப்போ 400 ரூபான்னு வந்து கொஞ்சம் ஓகே தானே தற்சமயத்துக்கு, ஓகேங்களா? அப்போ 400 ரூபான்னு இன்க்ரிமெண்ட் ஆகுனா உங்களுக்கு 45% போக மீதி 200 ரூபான்னு 230 ரூபான்னு உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும்ல. நம்ம ஒரு காசு படி பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வந்து 1,800 ரூபா, 100 ரூபான்னு 1,800, அப்போ வந்து 220 ரூபான்னு 230 ரூபான்னு எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. 1 ரூபான் வந்து 18.19 பைசா அது போல் வருது கணக்கு. ஸோ அது ஓகே தான் தற்சம் இது. இது இது எது சொல்கிறேன்னா இப்போ 3,700 ரூபான்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சந்தோஷம் தானே எது வந்தாலும். ஸோ கவர்மெண்ட் கொடுத்த ரூல்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது ஃபுல் செங்கன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படி வேணா நம்மளுக்கு மாறலாம், இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் அதிகமாகலாம், வேறு என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ யாருமே என்னடா இது இதானே வந்திருக்குன்னு சொல்லிட்டு வருத்தம் இருக்குன்னா இருந்தாலும் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? எதுவுமே நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிங்க சரிங்களா? ஸோ ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச், பாய்.